ஸோ இஸ் ரிவ்யூ எடுத்துக்கிட்டா வந்து இதில் என்னடா இருக்குது பெருசாக பேச அப்படின்னா இப்போ வந்து யோசிப்பீங்க. பட் இதில் இப்போதான் பேச இருக்கு என்ன அப்படின்னா வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டோரி டைட்டில்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு ஈஸியாக முடியும், கலைச்சி போகாது. எதுக்காக வாணும் அப்படிங்கிறது, இது எப்படி இம்ப்ரெஸ் ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்கிப்பனாக மட்டும் பார்த்தாமட்டு போகும். நானும் வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்துக்கிட்டே வந்திருந்தேன். இன்ஸ்டாகிராமில் கூட வந்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன், போஸ்ட்டில் ஸ்டோரி தான் போட்டிருந்தேன். ஸ்டோரி போடுறேன்னா அதனால் வந்து ஸ்பீக்கர் நம்ம என்ன ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ஸ்பீக்கர் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டோரி வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சில பேர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சில சஜஷன் வந்து கொடுத்துருந்தீங்க. நான் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண பொருள் தான், அந்தளவுக்கு எனக்கு அதில் இம்ப்ரெஸ் ஆகிறேன்னா வந்து காம்பாக்ட்னஸ் எனக்கு ஹை வந்து இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி என் டபுள் ஸ்பீக்கர் வந்து இருக்காது. எப்படின்னா வந்து போட்ரானிக்ஸோடது RGB மாடல் GR6 சம்திங் வந்து ஒரு மறந்துட்டு எனக்கு சரியானு தெரில. பட் அது வந்து அவுட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இதாக வந்து எரியும். நான் அது யூஸ் பண்ணி வந்து ரொம்ப நாளாச்சு. பிகாஸ் அது எப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி வந்து அதில் அடிச்சிக்க முடியாது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து இதை விட அது நல்லா சூப்பராக இருக்கும். இதில் அதில் பாதிக்கு மேலே இது வந்து வந்துடுங்க, ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதை நம்ம வருவோம், கதைக்கு வந்து வருவோம். அதனால் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து எங்கேயும் என்னால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியாது. கேஜெட் பேக் பேக்கில் வந்து அந்த ஸ்பீக்கர் எடுத்து போட்டு ஒரே ஒரு தான் போக முடிஞ்சதுனால வந்து செம வெயிட்டாக இருக்கும் அந்த ஸ்பீக்கர் வந்து. அதனால் வந்து வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டே போனேன். அந்த ஸ்பீக்கர் வந்து வாங்குவோம்னு இதை யூஸ் பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து இது கிடச்சிருச்சு. என்ன என்னென்னா வந்து இது JBL மினி பூஸ்ட் 5 அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கர். தெரியும் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் யூ பாட்டை போட்டு போட்டுருந்தேன். உங்களுக்கு வந்து ஸ்டோரி அது தான் போட்டிருந்தேன். அது கரெக்டான பேர் தான் மினி பூஸ்ட் 5. தெரியும் எல்லாத்துக்குமே வந்து மாடல் வந்து மினி பூஸ்ட் 5. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க, அது என்னென்னா வந்து இது JBL இல்லை UBL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. டவுட்டே வேணால் இது JBL தான். முன்னாடி இருக்கிறது இந்த எக்ஸ்பிளமெட்ரி இது இது இருக்கு இல்லையா, இது வந்து யூ மாதிரி தெரியும் உங்களுக்கு வந்து பார்க்க தெரியுதா. ஆக்சுவலி இந்த கேமராவில் பார்க்கும்போது ரைட்டாக வந்து மிரர் ஆகி காமிக்குது உங்களுக்கு வந்து JBL யூ மாதிரி இருக்கும். அது என்னென்னா வந்து அது வந்து எக்ஸ்பிளமெட்ரி மார்க்குங்க. நம்மளாம் நான் தப்பாக நினச்சிக்கணும், அது எக்ஸ்பிளமெட்ரி மார்க் அது. யூ அப்படிங்கிறது கிடையாது, ஜே தான். ஜே கிட்டக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பிளமெட்ரி மார்க் போட்டிருக்காங்க, அதுதான் வரதும் கிடையாது. JBL தான், UBL கிடையாது. அது தனியாக ஒரு கம்பெனியாக உருவாக்கிடுவாங்க போல, அதான் வந்து ஒரு பயமாக வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இதில் வந்து இது இன்னும் வந்து இருக்குது. அது என்னென்னா வந்து ஸோ வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் என்ன அடிச்சு ஒரு கிடக்கு மாதிரி எல்லாம் பொறுமையை இழந்து நான் பண்ணிட்டேன். அதிகமாக நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சர்ச் பண்ணும்போது வந்து நிறைய பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து மெயினாக வந்து நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன், என்னென்னா வந்து சார்ஜிங், அதாவது சார்ஜிங் பேக்கப் டைம் வந்து அதிகமாக இருக்கும், டக்குனு சார்ஜ் ஆகும் அந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன். ஸோ இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டை ஓப்பன் பண்ணும்போது வந்து எனக்கு லைட்டாக ஒரு பதட்டமாக இருந்துச்சு, இது நல்லா பெருசாக இதாகிடுமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கல. பட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணதுக்கப்புறமா தான் இருக்குது. ஆன் பண்ணே படாரம் பயந்து போயிட்டேன். ஆக்சுவலி இப்போ லைட்டாக இறச்ச மாதிரி இறஞ்ச மாதிரி வந்து லைட்டாக இருக்கும். அதுக்கான காரணம்னா வந்து தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணதுலேருந்து வந்து ஒரு சின்ன குறையுது. தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணோம், ஒர்க் ஆகுது அப்படி ஸ்பீக்கர். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து வருவோம். வந்து ஓப்பன் பண்ணுற பாக்ஸில் மைக்ரோவேவ் ஸ்பீக்கர்ல எதுவுமே இல்லை. அப்புறமா தான் தெரியுது பாக்ஸில் வந்து ஒன்றுமே இருக்காது, வெறும் ஸ்பீக்கர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், மைக்ரோவேவ் ஸ்பீக்கர் இல்லாத கேபிளாக நம்மள்கிட்ட. ஸோ ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவே வந்து எனக்கு குவாலிட்டி பயங்கரமாக சவுண்ட் கேட்போம் வந்து வேற லெவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு அப்பயே வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு இது இழுத்துருச்சு அப்படின்னு போட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பாட்டை போடுவோம்னு சொல்லிட்டு பாட்டை போட்டால் செம்ம லவுடுங்க. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக நான் உங்களுக்கு நான் லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பர். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணி வந்து ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அது கேளுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து நிறைய நம்மளோட கேமராவோட டிஃபால்ட் ஆடியோ ரெக்கார்டர் கிடையாது, ரோடோட தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வந்திருக்கோம் M3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இங்கே அவைலபிள் டிவைசஸ்ன்னு போட்டு M3 சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்ணியிருக்கோம். M3 இதோட பேர். நானே பார்த்தோடனே டவுட் ஆகிட்டேன், மினி பூஸ்ட் 5 தானே காமிக்கணும்னு நினச்சேன். பார்த்தா M3 போட்டிருக்கு. பட் நம்ம ரீநேம் பண்ணி மாற்றி விட்ருவாங்க உங்களுக்கும் தெரியும் ஏன்னா. ஸோ M3 ஷோ ஆஃப் தான். ஸோ கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ பேரிங்னு சொல்லிட்டு பேர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் அலோ அக்சஸ் டு காண்டாக்ட் அண்ட் அது ஆல் காலேஜ் ஸ்டேம்னு சொல்லி கேட்கும், பேர் கொடுத்துங்க அவ்வளோதான். ஸோ இது சொல்லணும் அவசியமில்லை. பேர் ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்கும். இது உங்களுக்கு இன்னொரு அடி கொடுக்குறேன். டிஸ்பேர் ஆயிடுச்சுன்னா டுக் டுக் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்கும். இப்போ பேர் ஆகும் பாருங்க, கேட்டுச்சா டிஸ்கர் என்ன சவுண்ட் கேக்குதா. இந்த மாதிரி வந்து வேணா சவுண்டு கேட்போம். ஸோ இப்போ ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுவோம், அதுக்குள்ளே கொஞ்சம் கனெக்ட் ஆகட்டும். கனெக்டிங் கனெக்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னா நேராக எங்கே போகிறோம். ஸோ இப்போ டெஸ்டிங்காக நம்ம நேராக ஸ்பாட்டிஃபைல போய் நம்ம வந்து ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுவோம்.
இந்த இறைச்சல் சவுண்ட் தண்ணியில போட்டதுலேருந்து வந்து வந்துகிட்டு இருக்கு. அதான் லைட்டாக வச்சு நான் டிஸ்அட்வான்டேஜ். நம்ம கூஸ் பம்ப் சாங் போடுவோம். நான் வந்து பேஸ்க்காக வந்து கூஸ் பம்ப் சாங் வந்து போடுறேன். I get those goosebumps every time you come around. I'm going to get a copy of this video. So, if you want to know, audio clarity is a different level. இதோட சைஸுக்கு இதோட ப்ரைஸ்க்கு உண்மையில ஒருத்தான் சொல்லி சொல்லுவோம். இதோட டோல் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 350 ரூபீஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் லைவ்ல கூட சொல்லியிருந்திருப்பேன் அதோட ப்ரைஸ் எவ்வளோங்கிறது. நான் ஆக்சுவலாக ஓடிட்டேன். அதில் வந்து ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்துருப்பீங்க. ஆடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் வேற லெவல். இதோட சைஸுக்கு இதோட ப்ரைஸுக்கு உண்மையிலே வந்து ஒருத்தன் கூட சொல்லி சொல்லுவேன் நான் வந்து. அதாவது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஜேபிஎல் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து ஜேபிஎல் அது நல்லா லோக்கல் பிராண்ட் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. பட் ஜேபிஎல் முன்னாடி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் எந்த விதமான பெய்ட் ரிவ்யூவும் கிடையாது. எனக்கு ப்ராடக்ட் கிடச்சி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறதால வந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணுறேன். எனக்கு ப்ராடக்ட் நான் கை காசு கொடுத்து வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாகலாம் கொடுக்கல யாரும். கீப் தட் இன் யுவர் மைண்ட். ஸோ பேட்டரி பேக்கப் பற்றி வந்து வரும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி வந்து நமக்கு பேக்கப் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற அதில் வந்து ஃபுல் சார்ஜ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 6.5 hours மேலே வந்து எனக்கு வந்து வந்துருச்சு பேக்கப் வந்து 6.5 hours. அப்புறம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு வந்து பேக்கப் வந்து லைட்டாக கொஞ்சமே ஃபீல் ஆனால். பட் இப்போ ரீசெண்ட் டேஸ் வந்து இன்னும் அதிகமாகவே வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 8 hours மேலே வந்து வேற போயிருக்கு. நல்லா வந்து கண்டினியூஸ் ஒர்க்ஸ் வந்து கொடுப்போம். பட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அது என்னென்னா வந்து சார்ஜிங் டைம் வந்து 1.5 hours. அதை நான் சொல்லவே வரல. பட் ஒரு சின்ன மைனஸ் இருக்குன்னா அது என்ன அப்படின்னா வந்து ஹீட் ஆகுதுங்க. இந்த ஸ்பீக்கர் ஹீட் ஆகுது. என்ன ஒரு புதுசாக ஒரு இஷ்யூஸ் சொல்கிறீங்களே நான் இப்போ இது ஸ்டீல் பில்டுங்க. இது வந்து ஒரு ஸ்டீல் பில்டு. அடியில் மட்டும்தான் லைட்டாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடியில் இந்த எல்இடி லைட்ஸ்க்கு மட்டும் தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இது ஹீட் ஆகுது அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன். எங்கே ஹீட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். சிக்னல் ரேஞ்ச் அதாவது வந்து 6 மீட்டருக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து 3.6 கிடையாது. 4 அந்த மாதிரி வந்து தான் கிடைக்குது. எனக்கு வந்து 4 கிடைக்குது. 3.6 வரைக்கும் ஸ்டேபிளானது இருந்துச்சு. நான் ஆனால் 4 வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறேன். ஸோ 4 மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு இருந்துருக்கு. பட் 4 மீட்டர் தாண்டி போகும்போது அப்படிலாம் கிடையாது. 3 மீட்டர்ஸை தாண்ட போதே வந்து தாண்டி நம்ம வந்து வச்சு ஒரு நிமிஷத்துக்கு தாண்டினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீக்கர் நல்லாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிது. நல்லாவே தொடங்க நம்மளுக்கு ஹீட் வந்து செமையாக ஃபீல் ஆகும். அதுதான் வந்து சின்ன டிஸ்அட்வான்டேஜாக வந்துருக்கு. வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து தெரிஞ்சிருந்துருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு கேரிங் ரோப் வேறு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஜேபிஎல்ல அந்த 3 சைடு வந்து நமக்கு ப்ளூ கலர் லைட்டு அந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சார்ஜ் ஏறும்போது வந்து யூபிஎல் அப்படிங்கிற ஒரு சரி இந்த யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது தெரியுமா. அது கீழே வந்து நம்மளுக்கு இதுலேருந்து லைட் தெரியும். அதுக்கு கீழே கரெக்டாக இருக்கிற அந்த எல்இடி லைட்டில் வந்து லைட் வந்து தெரியும். ஸோ சென்டரில் நம்மளுக்கு அழுத்தி பிடிச்சோம்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். வாட்டர் ப்ரூஃப் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு பிளாஸ்டிக் ரப்பர் கிரிப்பாகவும் இருக்கும். நவுத்த முடியாது டக்குன்னு பிளாஸ்டிக் ரப்பர் நல்லா சமயம் கிரிப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதில் நிறைய கலர் வேரியன்ஸ் கூட வந்து நீங்கள் இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை.